ஆக ஆண் குழந்தையை பெற்றெடுத்த பெண்ணுடைய மார்பகத்திலிருந்து வரக்கூடிய அந்த பால் இருக்கின்றதே அது தடிப்பமாக கணம் அதிகம் உடையதாக இருக்கு. ஏன்னா ஆண் குழந்தைக்கு கொடுக்கப்படக்கூடிய பால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்து அந்த மார்பில் இருந்து அல்லாஹத்தாரா வரவழைக்கிறான், அவனுக்கு பேரு ரம். பெண் குழந்தைக்குரிய பால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாக நிர்ணயம் செய்து முடிவு செய்து தன்னுடைய அறிவின்படி வெளியாகின்றானே அவனுக்கு பேரு ரம். சரி, அந்த பாலும் கூட ஒரே மாதிரி இருக்கு. பிறந்த உன்ன கொடுக்கப்படக்கூடிய பால் இருக்கின்றதே அது ஓரளவு வெயிட் கணம் இருக்கும். ஒரு மாசம் கழிச்சு எடை போட்டு பாருங்க, அது வேற மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் கணம் அதிகமா இருக்கும். ரெண்டு மாசம் கழிச்சு எடை போட்டு பாருங்க, ஒரே அளவு ஒரு 50 மில்லின்னு வச்சுங்க. இந்த 50 மில்லி பால ஒரு மாசத்துல எடை போட்டு பார்த்தா ஓரளவு இருக்கும். பிறகு 2வது மாசத்துல 3வது மாசத்துல 6வது மாசத்துல 1 வருஷத்துல 2 வருஷம் வரைக்கும் பால் கொடுக்கலாம். பால் கொடுப்பதனுடைய கால அளவு 2 மாசம். பின்னால் அல்லாஹால குரான்ல சொல்லி காட்டுகின்றன, 2 மாசம் கொடுக்கும். இன்னொரு ஆயத்தின் படிக்க 2.5 வருஷம் அப்படிங்கிறத இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தீர்ப்பு செய்கிறாங்க, 2.5 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனா 2 வருஷம் அப்படிங்கிறது பெரும்பாலான உலமாக்கு, அதற்கு பேரு பால் குடிக்கிறது ஹராமாச்சு, தாயிடத்துல பால் குடிப்பது ஹராமாச்சு. அதனால அந்த பாலை ஒவ்வொரு நாளைக்கும் அல்லது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வாரத்திற்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் உடையதாக அல்லாஹால ஆக்கி வச்சிருக்கிறானே அப்படிப்பட்டவனுக்கு பேரு ரம்பு. அந்த பாலின் மூலமாக எல்லா விதமான சத்துக்களையும் அல்லாஹால உள்ளடக்கி அந்த குழந்தையை வளர்த்து கொண்டிருக்கின்றானே அவனுக்கு பேரு ரம்பு. தாய்ப்பால் இருக்கின்றதே அதை போல ஒரு உணவு குழந்தைக்கு வேற எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். தாய்ப்பால பத்திய நிறைய ஆராய்ச்சிகள்லாம் இப்ப நடக்குது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்ப்பால பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, ஏராளமான ஹதீஸ்களை சொல்றாங்க, தமிழ்லையும் கூட சொல்லப்படும். ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்காமல் இருந்து பிறகு அது பெரியவனான பிறகு பெரிய குழந்தையான பிறகு குதிரையில் இருந்து கீழே விழக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ஒரு ஹதீஸ். ஹதீஸுடைய வாசல் ஞாபகம் இல்லை, அது கருத்துப்படி. அதாவது தாய்ப்பால் கொடுக்காமல் இருந்து வீரமற்ற குழந்தைகளாக அதை ஆக்கி விடாதீர்கள். குதிரை ஏறி சவாரி செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வீரம் அதிகமா வேணும், தைரியம் அதிகம் வேணும், தைரியமும் வேணும், உடல்ல வலுவும் வேணும். இந்த தைரியத்தையும் வலுவையும் ஊட்டக்கூடிய எதுன்னு கேட்டா தாய்ப்பால் தான் அப்படிங்கறத சல்லல்லாஹு சொல்றாரு. தமிழ்ல சொல்லப்படும் வீரம் பேணின் பாரம் தாங்கும் அப்படின்னு சொல்லப்படும். வீரம் அப்படின்னு சொன்னா தாய்ப்பாலுக்கு சொல்லுவது தமிழ்ல. வீரம் பேணின் தாய்ப்பால் கொடுப்பதை பேணி வந்தால் அது பாரத்தை தாங்கும் சக்தி உடையதாக அந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆக அப்படிப்பட்ட ஒரு சக்தி அல்லாஹால தாய்ப்பால்ல வச்சிருக்கு. அந்த தாய்ப்பாலை குழந்தைக்கு ஏற்றவாறு, குழந்தையுடைய காலத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹால தாயினுடைய மார்பகத்திலே தயார் செய்து தருகின்றானே அவனுக்கு பெயர் ரப்பு என்பதாக சொல்லப்படும். அந்த குழந்தைக்கு அந்த பாலை ஊட்டக்கூடிய நேரத்தில் எத்தனை டிகிரி உஷ்ணம் இருந்தால் அந்த பால் அந்த குழந்தையினுடைய வயிற்றில சரியாக தங்கும், அதுக்கு சரியாக வேலை செய்யும், அதற்கு போதுமான சீதோஷ்ண நிலையை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதை தெரிந்து அந்த அளவுக்கு உஷ்ணமுடையதாக அந்த பாலை அல்லாஹால மார்பிலிருந்து தயார் செய்து தரும். வெறும் சத்து மட்டுமல்ல, குழந்தைக்கு பச்சை தண்ணி கொடுக்க முடியுமா, ஐஸ் வாட்டர் கொடுக்க முடியுமா? பிறந்த குழந்தைக்கு 1 மாசம் 2 மாசம் குழந்தைக்கு ஐஸ் வாட்டர் கொடுக்க முடியாது, ரொம்ப கொதிக்கக்கூடிய தண்ணியும் கொடுக்க முடியாது. அதுக்கு மீடியமா நடுநிலையான ஒரு சூடு உடைய ஒரு பொருள் தேவை அதற்கு. அந்த பொருளை அல்லாஹால நடுநிலையான உஷ்ணம் உடையதாக, குழந்தைக்கு தேவையான உஷ்ணம் உடையதாக பாலை தயார் செய்து அத்தனை சத்துக்களை உள்ளடக்கி அல்லாஹால அந்த பாலை தருகிறது. அவனுக்கு பேர் ரப்பு என்பதாக சொல்லப்படும். சரி, அதற்கு பின்னால் அப்படி விட்டுறான் அப்புறம் 2 வயசான பின்னால குழந்தை. அது மட்டுமல்ல, இந்த குழந்தை ஆரம்ப காலத்தில் அதாவது பிறந்த உடனே கண்கள் இருக்கும், ஆனா கண்களிலே பார்க்கும் சக்தி இருக்காது. இன்ன பொருளைத்தான் பார்க்கணும் அப்படிங்கிற சக்தி இருக்காது கண்களுக்கு. இப்ப நம்ம எப்படி பார்த்து கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்கு அதுக்கு அந்த குழந்தைக்கு இருக்காது. காதுகள் இருக்கும், கேட்கக்கூடிய சக்தி இருக்காது. பிறந்தவன காதுக்கு குழந்தைக்கு காது கேட்குமா? கேட்காது. குழந்தைக்கு காது கேட்கறது 3வது அல்லது 4வது மாதத்தில் என்றுதான் சொல்லப்படும். 3-4 மாசம் முடிஞ்சாதான் குழந்தைக்கு கேட்கக்கூடிய புலன், அந்த புலனுக்கு சக்தி கிடைக்கும். கேள்வி புலனுக்குரிய சக்தி 4வது மாசத்துல கிடைக்குது. நீங்க வேணா அந்த குழந்தைய பாருங்க, பிறந்த உடனே குழந்தை அப்படி படுத்து கிடக்குது, அந்த பக்கம் சைட்ல நின்று பாப்பா அப்படின்னு கூப்பிடுங்க, அது திரும்பாது, பேசாம தான் படுத்திருக்கு. எப்ப பாப்பான்னு கூப்பிட்டு அல்லது பேர் சொல்லி கூப்பிட்டு அந்த குழந்தை உங்க பக்கம் திரும்பி பார்க்கணும், அப்பதான் காது கேட்குது அப்படின்னு அர்த்தம். நீங்க டெய்லி டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல குழந்தை இருந்தா 2 மாசம் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எப்ப அந்த குழந்தைய கூப்பிடும் பொழுது திரும்பி பார்க்குது, கழுத்தை திரும்பி பார்க்குதா, அப்பதான் காதுக்கு செவிக்கு புலன் கிடைத்திருக்கின்றது. கேட்கக்கூடிய சக்தியை அல்லாஹால கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அது வரைக்கும் கொடுக்கல, ஏன்னு கேட்டா அப்பதான் கொடுக்கணும். அதுக்கு முன்னால கொடுத்தா விபரீதங்கள் ஏற்படும். சில குழந்தைகளுக்கு அதுல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும், கொஞ்சம் கூடுதலான குறைவான கால அளவு இருக்கும். இருந்தாலும் உடனடியாக கேள்வி புலன்கள் ஏற்படுவதில்லை. அதே போல இப்ப கை இருக்கு, கை கால ஆட்டுறத உடனே பிறந்த உடனே ஆட்டுறது கிடையாது. 1 நாள் 2 நாள் 3 நாள் போன உடனே கை கால ஆட்டுது. அப்புறம் அதுக்கு பிறகு கண்களை விழித்து பார்க்குது,
பார்க்கும்போது ஒரே பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கு. எப்ப செவிப்புலன் கேட்கின்றதோ அந்த நேரத்துல எல்லா பக்கமும் பார்க்கக்கூடிய ஆற்றலை கண்களுக்கு அல்லாஹ் தஆலா தருகின்றார். இப்படி படிப்படியாக கண்களுக்கும் காதுகளுக்கும் உறுப்புகளுக்கும் ஆற்றலை தரக்கூடியவனுக்கு பெயர் ரப்பு. கொஞ்சம் கொஞ்சமா தர்றான். சரி, பிறந்த உடனே அந்த பால் போன்ற திரவ பொருள்களை மட்டும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை தருகின்றான். அதற்கு பிறகு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு பிஸ்கட்டு, பழங்கள், வாழைப்பழம், இப்படிப்பட்ட லேசான பொருள்களை அது சாப்பிட்டு செரிமானமாக கூடிய தன்மையை அந்த குழந்தைகளுக்கு உருவாக்குகின்றான். இவனுக்கு பெயர் ரப்பு என்பதாக சொல்லப்படும். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொருளை அதனுடைய முழுமையான நிலை வரைக்கும் கொண்டு செல்லுகின்றானே அவனுக்கு பெயர் ரப். அப்படிப்பட்ட ரப்பு, ரப்பாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்றான். அதனால் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய சக்தி பெற்றவனாக இருக்கின்ற காரணத்தால் அவனை புகழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சரி, இது மனிதனுக்கு மட்டும் இப்படி ஒரே ஒரு பொருளை பத்தி தான் நம்ம சொன்னோம். உலகத்துல இந்த மனுஷன் மட்டும்தான் இருக்கிறானா?